வல்லவாய்ப்படையிலே புகழ்ந்து பேசுவது போன்ற புகழ்ந்து பேசுவதில் ஆச்சரியம் இல்லை. நான் வல்லவாய்ப்படையிலே புகழ்ந்து பேசுவதன் மூலமாக பண்டித ஜவஹர்லால் நேருவை தரம் தாழ்ந்த முறையில் தொடர்ந்து விமர்சித்து வருவது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் நேரு. அவருடைய தந்தை மோதிலால் நேரு கூட மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். 9 ஆண்டு காலம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததை நாடறியும் உலகறியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டினுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்பதை தேசப்பிதா காந்தி அவர்கள் முடிவு செய்து நேருதான் நாட்டினுடைய மக்களின் செல்வாக்கை பெற்ற தலைவர், அவர்தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்று அவரால் அடையாளம் கட்டப்பட்டு நேருவும் நாட்டினுடைய முதல் பிரதமராக பொறுப்பேற்று இந்த நாடு எவ்வாறு எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. நம்முடைய நாடு சொந்த காலில் நிற்க வேண்டும், அந்நிய நாடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது என்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இந்தியாவின் ஆலயங்கள் என அவர் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை இன்றைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அவரை தரந்தாழ்ந்து விமர்சிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக உண்மையாக கண்டிக்கிறது. இதேபோல் நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த 8 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்த முடியாத, ஆட்சிக்கு வர முடியாத தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்பட செய்வதிலும் போன்ற காரியங்களில் ஆளுநர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் திரு ரவி அவர்கள் அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாள் முதல் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுவது மட்டுமல்ல, சனாதானத்தை பகிரங்கமாக ஆதரித்து பேசுவதும் ஜாதி விழித்து பேசுவதும் திருக்குறளை இடைவெளித்து பேசுவதும் அதேபோல் மத அடிப்படைவாதங்களை ஆதரித்து பேசுவதிலும் தொடர்ந்து அவர் ஈடுபட்டு வருகிறார். அவர் ஆளுநர் என்கிற முறையில் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவர் செயல்படுவதை தொடர்ந்து கண்டித்து வருகிறோம். அண்மையில் திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறோம். அவர் ஆளுநராக செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அவர் பதவி விலகி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியிலோ ஏதோ அவர் விரும்புகிற கட்சியில் சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஆளுநராக இந்த பொறுப்பை வைத்து கொண்டு இப்படி இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கையான மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக பேசுவதும் சனாதானத்திற்கு ஆதரவாக பேசுவதும் மிக மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நிலையிலிருந்து அவர் தன்னை திருத்தி கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற குஜராத் மாநிலம் இதெல்லாம் பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலம், அவரும் அந்த முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய மாநிலம். அந்த மாநிலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தொங்கு பாலம் பழுதடைந்த நிலையில் அங்கே பொதுமக்களை அனுமதித்து ஏறத்தாழ 180க்கு மேற்பட்ட பொதுமக்கள் அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசினுடைய கவனக்குறைவால் அலட்சியத்தால் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே 12 பேர் இதில் இறந்ததாக வேதனையோடு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முழுக்க முழுக்க குஜராத் மாநில அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இது வெறும் பிரதமர் அனுதாபம் தெரிவிப்பது மட்டுமல்ல, குஜராத் மாநிலத்திற்கு சென்றவர் அந்த இறந்து போனவர்களுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவித்திருக்கிறார். அனுதாபம் தெரிவிப்பது மட்டுமல்ல, இத்தகைய மோசமான உயிரிழப்பிற்கு காரணமான குஜராத் அரசின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதே ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை,
தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக, தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதி வழியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். கோயம்புத்தூர் நடைபெற்ற சம்பவம் விரும்பத்தகாத சம்பவம், வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். ஆனால் சம்பவம் நடைபெற்ற உடனேயே தமிழக காவல்துறை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழக காவல்துறை, குறிப்பாக காவல்துறையினுடைய மாநில தலைவர் டிஜிபி நேரடியாக கோவைக்கு சென்று விசாரணை நடத்தி அந்த சம்பந்தப்பட்டவர்கள் 6-7 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையை மேலும் துரிதப்படுத்த வேண்டும், உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்கிற முறையில் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை பேசி இரு பகுதி மக்களிடையே ஒரு மோதலை உருவாக்குவதற்குள்ள முயற்சியையும், ஏதோ கோவை என்பது ஒரு பதட்டமான சூழலில் இருக்கிறது, ஏதோ கோவை வந்து ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கு உட்பட்ட நகரமாக மாறிவிட்டது போன்ற ஒரு செயற்கையான ஒரு கருத்தை உருவாக்கி அந்த மாவட்ட நகர மக்களிடத்திலேயே ஒரு பதட்டத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகிற போக்கை அண்ணாமலை கைவிட வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில், அவர் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அந்த சம்பவத்தை கண்டிப்பது மட்டுமல்ல, மீண்டும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு, அமைதியை உறுதிப்படுத்துவதற்கு, மக்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஈடுபட வேண்டும். ஆனால் அண்ணாமலை அதற்கு நேர்மாறாக மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பதட்டம் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இது குறித்து பத்திரிகையாளர்களிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது, பத்திரிகையாளர்களை தரம் தாழ்ந்த முறையில், எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகைகளின் பேசியது கிடையாது, ஊடக நண்பர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது பல்வேறு கேள்விகளை கேட்டு மக்களுக்கு அதை தெரியப்படுத்த அவருடைய கடமை. அத்தகைய கடமையை மேற்கொண்ட பத்திரிகையாளர்களை குரங்கு என்கிற ரீதியில், மிக அநாகரிகமான முறையில், அசிங்கமான முறையில் அவர் பேசியிருக்கிறார். இதை பல்வேறு அரசியல் கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் கண்டித்திருக்கிறார்கள். தான் செய்த தவறை திருத்திக் கொள்வது ஒருவருடைய கடமையாகவும் பொறுப்பாகும். தவறை திருத்திக் கொள்வதற்கு மாறாக நான் எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்கிற முறையில் ஒரு அகங்காரத்தோடு அண்ணாமலை பேசுவது மிக உண்மையாக கண்டிக்கத்தக்கது. பத்திரிகையாளர்களை அவர் அவமதித்து பேசியதை கண்டிப்பது மட்டுமல்ல, அவர் பகிரங்கமாக மக்களிடத்திலே பத்திரிகையாளர்களிடத்திலே வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.